بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்றைய பாடம் முன்னால் கூறப்பட்ட சில பாடங்களின் நினைவூட்டலுடன் அதை புதிய முறையில் சொல்லித்தந்து புதிய பாடங்களோடு அதை இணைத்து முன்னால் சொல்லப்பட்டவைகளும் இப்பொழுது சொல்லப்பட்டவைகளும் ஒன்று தான். என்ன வித்தியாசம்? முன்னால் சொன்னதற்கும் இப்பொழுது சொன்னதற்கும் என்ன வித்தியாசம்? எப்படி நாம் புரிந்து கொள்வது? அதனை நாம் இப்பொழுது தெளிவுபடுத்த இருக்கின்றோம். உதாரணமாக நாம் முன்னால் சொன்னோம், குரில் ஷார்ட் லெட்டர் அடையாளமாக ஜபர் ஃபத்தஹா, ஜேர் கசரா, பேஸ் தம்மா சுக்குன், இவைகள் அனைத்தும் ஷார்ட் லெட்டர்ஸ்க்காக வேண்டி உள்ளது. அதாவது குரிலினுடைய குரில் எழுத்துக்கான அடையாளங்கள் சொன்னோம். அதுக்கு நேர்மாத்தமாக நெடில் எழுத்துகளுக்கு உண்டான அடையாளங்களை சொன்னோம். நெடில் எழுத்துக்களில் நம்ம விளங்க வேண்டியது, குறில் எழுத்தில் என்ன ஜபர் என்ற ஃபத்தஹாவை பயன்படுத்தினோமோ மேல் கோடை, அந்த கோடிலிருந்து சாதாரண குறில் சத்தம் வரும். அதை நெடில் சத்தம் மாத்திரம் சொன்னால் அந்த ஜபர் ஃபத்தஹாவோட ஒரு அலிஃபை சேர்த்தா நெடில். வெறும் ஃபத்தஹா மட்டும் இருந்துச்சுன்னா, ஜபர் மட்டும் இருந்துச்சுன்னா குறிலாக இருக்கும், அதோட ஒரு அலிஃபை சத்தம்னா நெடிலாக போகும். வெறும் ஜேர் என்ற கசரா மட்டும் இருந்துச்சுன்னா குறிலாக இருக்கும், அதோட ஒரு ஏஐ சேர்க்கணும், அந்த ஏக்கு மேலே சுக்குனு இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதே போல் பேஷ், அது ஒரு குறில் ஷார்ட் லெட்டருக்கு உள்ளது. அதை நெடிலாக்கும் பொழுது, பேஸுக்கு நெடிலாக்கும் பொழுது ஒரு வாவு வரும், அந்த வாவுக்கு சுக்குனு இருக்கும். ஆக அதில் நம்ம ஞாபகம் வச்சுருக்கிறதுக்காக நம்ம என்ன சொன்னோம், ஜபருக்கு அலிஃபு ஃப்ரெண்டு மாதிரி, ஜேருக்கு ஏ ஃப்ரெண்டு மாதிரி குறிலே நெடிலாக்குவதற்கு, பேசுக்கு வாவு ஃப்ரெண்டு மாதிரி குறிலே நெடிலாக்குவதற்கு. நெடிலின் ஒரு வகை அந்த நெடில் எழுத்துக்களுடைய ஜபரு அலிஃப், ஜேரு யா, பேசு வாவ், ஃபத்தஹா அலிஃபு, கசரா யா, தம்மா வாவ், இதனுடைய மறுவடிவம்தான். ஒரு எழுத்துக்கு மேலே ஒரு உதாரணம் தாக்கு மேலே அதை போட்டோம்னா தா தீ தூணு வரும். இது வந்து எழுத்துக்கு மேலே உள்ள நெடில் எழுத்துடைய இன்னொரு வடிவம். இதுவும் சமம், இதுவும் சமம், இதுவும் சமம். ஒரு எழுத்துக்கு மேலே இது ரெண்டும் வந்துச்சுன்னா, ஒரு எழுத்துக்கு மேலே உதாரணமாக காஃப் போட்டோம்னா கா, அதே போல் தான் காஃபுக்கு மேலே வந்துச்சுன்னா கா, மீமுக்கு கீழே இருந்துச்சுன்னா மீ, அதே தான் மீமுக்கு கீழே வந்துச்சுன்னா மீ. நம்ம சாதுக்கு அடுத்தது என்ன, தே எடுத்துக்குவோம், தேக்கு மேலே வந்துச்சுன்னா இது தூ, இது அதே போல் தூ. ஆக நெடிலுடைய இரண்டு வடிவங்கள் சொல்லியிருக்கிறோம். அதுலேயே ஃபத்தஹா, கசரா, தம்மா, ஜபர், ஜேர் பேசணும்ல, அதில் ஒரு குறி இருந்துச்சுன்னா ஷார்ட் லெட்டர் வருவதோட, ரெண்டு கோடாக இருந்துச்சுன்னா இன் என்ற சத்தத்தை தரக்கூடிய ஒரு எழுத்தின் மேலே வரும்போது அன், இன், உன், பன், பின், புன் அப்படிங்கிற சத்தத்தை வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இது வந்து முன்னால் நடந்த பாடத்தினுடைய ஒரு தொகுப்பு தான். இப்போது இந்த குறி எழுத்துக்கள்லேயே சுக்குனுங்கிற ஒரு எழுத்து சொல்கிறோம், சுக்குன். அந்த சுக்குன் என்பது தமிழ் எழுத்துக்களுக்கு மேலே வரும் புள்ளியை போல தான் நம்ம எழுதியிருக்கிறோம். சுக்குன் என்பது ஒரு எழுத்துக்கு சுக்குன் போட்டால் தமிழ் எழுத்துக்கு மேலே ஒரு என்ன போடுவோமோ அந்த சத்தம் தான் வரும். அவற்றில் சில வேறுபாடுகள் வித்தியாசங்கள் கொண்டவைன்னு சொல்லியிருக்கிறோம். என்ன வித்தியாசங்கள் வேறுபாடுகள் என்பதை நம்ம போட்டு காட்டியிருக்கிறோம். என்ன வேறுபாடுகள் வித்தியாசங்கள் இப்போ பார்ப்போம். அதாவது இந்த எழுத்துக்கள் மேலே புள்ளி போட்டால், தமிழ் எழுத்துக்கள் மேலே புள்ளி போடுவது போல் ஒரு எழுத்துக்கு அரபி எழுத்துக்கள் மீது சுக்குன் போடுவது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம்ல. இதில் சில வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், உதாரணமாக பாக்கு சுக்குன், தாக்கு சுக்குன் இருக்குது. இந்த ரெண்டு எழுத்துக்குமே வித்தியாசமான சத்தம் வரணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும், ஒன்று. ரெண்டாவது,
சில எழுத்துகள் இப்போ இம் இருக்குது, புள்ளி வச்சா இம், இன்னுக்கு புள்ளி வச்சா இன்னு, இந்த வித்தியாசங்களாம் நம்ம எடுத்து போட்டிருக்கோம் அப்படிங்கிறத அதை நம்ம இப்போ சொல்ல போகிறோம். முன்னால் நம்ம வெறும் சுக்குன் மட்டும் சொல்லிட்டு இருந்தோம். சுக்குனில் இதில் என்னென்ன வித்தியாசங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் மெயின் வித்தியாசமான முக்கியமான பாயிண்ட்டு. குரானை ஓதக்கூடியவங்களுக்கும் அரபி படிக்கக்கூடியவங்களுக்கும் இந்த வித்தியாசம் தெரிஞ்சிருக்கிறது நல்லது. சரி, குரான் ஓதக்கூடியவங்களுக்கு முக்கியமாக சில எழுத்துகளுக்கு சுக்குன் வரும் பொழுது எப்படி சொல்லணும் எப்படி சொல்லக்கூடாதுங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். இப்போ அலிஃப் பால வந்து நம்ம பே, ஜீம், தால், தோ, ஆஃப், அஞ்சு எழுத்துக்கு ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்கிறோம். ஏன் இந்த இடத்துல பண்ணோம் சொன்னால், இந்த அஞ்சு எழுத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டோம்னா குத்துபு ஜத்துன்னு சொல்லுவாங்க. இந்த எழுத்துக்கள் அஞ்சு எழுத்துக்களும் சுக்குன் பெறும் பொழுது, இந்த அஞ்சு எழுத்துக்களும் சுக்குன் பெறும் பொழுது அந்த எழுத்துக்கள் அதனை வழங்குவதற்காக நாம் ஜம்பிங் லெட்டர் என்று சொல்லுவோம். என்ன லெட்டர்? ஜம்பிங் லெட்டர் என்று கூறுவோம். ஏன் அப்படி சொன்னால், இதில் சுக்குன் வரும் பொழுது இந்த எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணும் சொன்னால், இது இப் அப்படின்னா ஏபு, இப் லிப்பு ஒட்டாமல் உதடு ஒட்டாமல் ஏபுன்னு சொல்லாமல் இப்னு சொல்லாமல் ஈபு. ஜீமுக்கு புள்ளி இருக்குதா, ஜீமுக்கு சுக்குன்னு இருக்குதா, இத் ஒட்டாமல் இஜு. தாலு, இந்த குறிப்பிட்ட அஞ்சு எழுத்து மட்டும்தான் ஜம்பிங் லெட்டர் ஞாபகத்தை வச்சுக்கணும். தாலு இத் சொல்ல இது ஒட்டி எடுக்கணும். அதே போல் தா, இது தே, இது தா, இந்த தாவில் வந்து சுக்குன்னு வந்தால் அதே அப்படி தான் இத் சொல்லாமல் இத் அப்படின்னு சொல்லணும். அதனால தான் அதுக்கு நான் ஜம்பிங் லெட்டர். ஒரு எழுத்து வந்து அந்த இதில் போய் ஒரு இடத்துல ஒரு ஒரு சுவத்தில் போய் முற்றமானு சொல்லாது. அந்த எழுத்து ஒரு இடத்துல ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இந்த எழுத்து வராது. எத் அப்படின்னு வரக்கூடாது. இக்கு இக் இக் ஒட்டுற மாதிரி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. இக்கு இக்கு அப்படி தொட்டு அப்படி வளர்கிற மாதிரி நம்ம பா. உதாரணத்துக்கு சொல்லப்படோம்னா, ஒரு ஒரு செவத்தில் ஒரு புக் எடுத்துக்கிறோம். ஒரு செவத்தில் போய் அந்த எழுத்துக்கள் சுக்குன்னு போட்டு முட்டை மாதிரி சொல்லக்கூடாது. எந்தெந்த எழுத்து முட்டை மாதிரி சொல்லலாம்? இந்த எத்து இத்து இருக்குது, இந்த இத்து இருக்குது, இதை வந்து இத் அப்படின்னு தான் சொல்லணும். இத் ஒட்டிடணும், இத்து அப்படி சொல்லக்கூடாது. இந்த பா இருக்கா, இந்த பா வந்து இபு இப் சொல்லக்கூடாது. இபு அதாவது ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி வண்டி இறங்கும்போது இப் அப்படி இறங்கணும். போய் முற்றமாக இருக்கக்கூடாது, இபு இப் இருக்கக்கூடாது. இது இது வேலி இறங்குற மாதிரி வழுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. இத் ஒட்டிடணும் ப்ரெஸ், இது இஸ் ஒட்டிடணும், இது சொல்லியிருக்கலாம். ஈஜு, இது எஹ், இது எஹ், இது இந்த ஜம்பிங் சொல்லணும். இது இர் இஸ் இது எல்லாமே எல்லா எழுத்துக்களுமே இந்த எழுத்துக்களுக்கு சுக்குன்னு வரும் பொழுது அது ஒரு செவத்தில் போய் முட்னா எப்படி ப்ரெஸ் பண்ணால் நிற்குமோ அந்த மாதிரி நிற்கும். இஸ் இஷ் இசு இன்னமஸ்ரீஸ்ரன் சொல்லக்கூடாது. அதுக்கு தான் இதெல்லாம் சொல்லிக்காட்டும். இஸ் இஷ் இஸ் இதெல்லாம் வந்து இது வந்து ஜம்பிங் லெட்டர்ஸ் அல்ல, இது ஜம்ப் லெட்டர்ஸ், ஜம்பிங் லெட்டர். இத் அது அரபியில் சொல்லுவாங்க கல்கலான்னு சொல்லுவாங்க, அரபியில் கல்கலான்னு சொல்லுவாங்க. நாம் விளங்குறதுக்காக வேண்டி அது ஜம்பிங் லெட்டர், ஒரு ஜம்ப் பண்ணுற மாதிரி சொல்கிறதுனால ஜம்பிங் லெட்டர். இல் ஐன் இஃப் இது எழுத்து இக், இது இக் ப்ரெஸ் பண்ண மாதிரி சொல்லணும், இல் ப்ரெஸ் பண்ணணும். இது ரெண்டும் வேறு விஷயம், இதை நம்ம அப்புறம் சொல்லலாம். இது இஹ், இது ரெண்டு எழுத்து வேறு விஷயம். இப்போ எழுத்துக்களில் சுக்குன்னு வரும்பொழுது எதை வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஓதணும், எதை ப்ரெஸ் பண்ணாமல் வழுக்கிற மாதிரி ஸ்பிரே பிரேக்கில் ஏறி அங்குற மாதிரி வித்தியாசம் சொல்லி முடிச்சிட்டோம். அது அஞ்சு எழுத்துக்கள். அடுத்ததாக நம்ம தெரிய வேண்டியது மீமு நூனு. மீமுக்கு சுக்குன்னு போட்டோம்னா இம் சவுண்டு வரும், நூனுக்கு சுக்குன்னு போட்டால் இம்னு சவுண்டு வரணும். இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். வேணும் இந்த ரெண்டு எழுத்துக்களும் மீமும் நூனும், இந்த இரண்டு எழுத்துக்களும் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால் இது வந்து மியூசிக் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவை வந்து இசை எழுத்துக்கள் மீமும் நூனும். அது சுக்குன் பெற்று வரும் பொழுதும் மீமும் நூனும்
ஷத்து பெற்று வரும் பொழுதும் நாம் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இவை மியூசிக் லெட்டர்ஸ்ன்னு சொல்லலாம், இதை இசை எழுத்துக்கள்னு சொல்லலாம். அதை நம்ம உதாரணம் சொல்லியிருக்கிறோம். ம், இந்த ம் வந்து எல்லா இடத்துக்கும் இம்மு வராது, சில இடத்துல இம் வந்து மறைக்கப்படும். அதே போல் இன்னு, எல்லா இடத்துலையும் இன்னுன்னு சவுண்டு வராது. எந்தெந்த இடத்துல சவுண்டு இன்னுன்னு வரும், எந்த இடத்துல இம்முன்னு வருங்கிறத அது ஒரு தனி பாடமாக இருக்கிறதுனால இது ரெண்டையும் நீங்கள் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. சுக்குனுடைய பாடங்களை சொல்லித்தரும் பொழுது ஜம்பிங் லெட்டர் சொல்லி கொடுத்துருக்குறோம். அதில் இசை எழுத்துக்கள்னு இரண்டு, மீம் நூன்னு சொல்லியிருக்கிறோம். எப்போ அது இசை எழுத்துக்களாக வரும், சுக்குன் இருக்கும் பொழுதும் ஷத்து இருக்கும் பொழுதும். உதாரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம், ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது வந்து வேறு பாடத்தில் வர்றதுனால இது நம்ம அப்புறம், இது வந்து குரான் ஓதக்கூடிய முறைகளுடைய இலக்கணம் வரும்பொழுது இது நம்ம சொல்ல போகிறோம், அதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பாடங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சா தான் நீங்கள் அங்கே வரும்பொழுது உங்களுக்கு அந்த பாடங்கள் புரியும். ரெண்டாவது, இப்போ இவ்வு ஈ வாவுக்கு புள்ளி வச்சா இவ்வுன்னு வரணும், யாவுக்கு புள்ளி வச்சா. ஆனால் எல்லா இடத்திலேயும் வாவுக்கு புள்ளி வைக்கும் பொழுது, வாவுக்கு சுக்குன்னு வைக்கும் பொழுது இவ் என்று வாசிக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் ஈன்ற இடத்துல எல்லா இடத்துலையும் வாசிக்கக்கூடாது. அது எந்தெந்த இடம், எப்பொழுது இந்த வாவும் இந்த யாவும் நெறில் எழுத்துக்காக பயன்படுத்தப்படுமோ, வாவும் யாவும் சுக்குன்னு வைத்து நெறில் எழுத்துக்காக பயன்படுத்தும் பொழுது, இவ்விடங்களில் இந்த யாவுக்கு சுக்குன்னு வைத்திருந்தாலும் இந்த வாவுக்கு சுக்குன்னு இருந்தாலும் இதனை நாம் இவ் என்றோ, இதனை இவ் என்றோ, இதனை ஈ என்றோ வாசிக்கக்கூடாது. நெடிலெழுத்தாக வரும் பொழுது ஈ என்று வாசிக்கக்கூடாது. அதற்கு உதாரணமாக நான் சொல்ல போகிறோம் இன்ஷாஅல்லாஹ். உதாரணமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமின் இருக்கும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ர ஹீ ஜேருக்கு யாருக்கு ஏக்க சுக்குனுங்கிறது நிர்ரஹீம்னு ஓதணும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம இந்த இடத்துல நிர்ரஹீம் அப்படிங்கிறத ஹீ போட்டு ஈ போட்டோம்னா அது தப்பாக போயிடும். லாங் லெட்டராக வரும்பொழுது இந்த ஈயும் சொல்லிட்டோம்னா நிர்ரஹீம் ஹிம்னு வரக்கூடாது. அதனால் இந்த யா உச்சரிக்காமல் இதை நீட்டி சொல்லிடணும், நிர்ரஹீம். அப்படி தான் நம்ம வாசிட்டு வரோம். நிர்ரஹீம் ஹீம்னு சொல்ல மாட்டோம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹீன்னு சொல்லாமல் ஹீம் அப்படின்னு சொல்கிறோம், புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே போல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருந்தாலும் அல்ஹம்துங்கிற சூரா வந்து எப்போதுமே தொழுகைக்கு நம்ம ஓதுறதுனால இதை நம்ம மெயினாக இதை தெரிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னு சொன்னால் இப்போ அல்ஹம்து அல்ஹம்து ஹாவை எப்படி வச்சுருக்கணும் தெரிஞ்சிருக்கணும். இந்த மீம் சுக்குன்னு இருக்குது, இந்த இடத்துல தெளிவாக நம்ம சொல்லணும், மீமுக்கு சுக்குன்னு இந்த இடத்துல சொல்லணும். இந்த மீமை பற்றி நம்ம சொல்ல போக இருக்கிறோம், பாடத்தில் தனியாக சொல்ல போகிறோம். இப்போ அல்ஹம்து வந்ததுனால இது தெளிவாக சொல்லணும். இப்போ வந்து அல்ஹம்து அப்படிங்கிறத சொல்லணுமே தவிர ஒருத்தர் அல்ஹம்து சொல்லக்கூடாது, அப்படி ஓதக்கூடாது. இது அல்ஹம்துன்னு சொல்லி படக்கணும். அது ஏன் அப்படிங்கிறத சொல்லுவோம் அல்ஹம்து. அடுத்தது லில்லாஹி, இங்கே நம்ம வந்து இந்த மீமுக்கு சுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறோம். மீமை அடுத்து தால் வருது, சுக்குனு போட்ட மீமை அடுத்து தால் வருது, அதனால் இதனை தெளிவாக சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது இப்படி விளங்கிங்க. இந்த பாடத்தை பற்றி நம்ம சொல்ல போகும்போது அங்கே நம்ம விளக்குவோம். அடுத்தது லில்லாஹின்னு சொல்கிறோம், இதனால் பிஸ்மில்லான்னு சொல்கிறோம், அதே போல் அவுது பில்லான்னு சொல்கிறோம். இந்த இடத்துல உள்ள விஷயத்தை நம்ம எனக்கு கொண்டு வரோம்னு சொன்னால் இப்போ அல்லாஹுங்கிற பாடத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம், இந்த அல்லாஹ் என்ற சொல்லையும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல ஓதுகிற முறையும் நம்ம இங்கே சொல்கிறோம், நம்ம எழுத்துக்களை சொல்லிட்டு வர்றோம். அதை எழுத்துக்களை சொல்ல போகும்பொழுது பிஸ்மில்லா வருது, அல்ஹம்துலில்லா வருது, அதில் அல்லாஹுங்கிற வார்த்தையும் வருது. இது இந்த அல்லாஹுங்கிற வார்த்தை வர்றதுனால இது நம்ம தனியாக சொல்லலை, இங்கேயே சேர்த்து சொல்கிறோம். ஒரு சமயம் நமக்கு அல்லாஹுடைய பாடத்தை தெளிவாக சொல்லணும்னு சொன்னால் அங்கேயே நம்ம சொல்லுவோம், இங்கே நம்ம விளங்கிக்கிறதுக்கு சொல்கிறோம். அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு கீழே ஜேர் இருக்குது, அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு கீழே லீன் இருக்குது, அதனால் இந்த அல்லாஹ் என்பது பிஸ்மில்லான்னு ஓதணும். பிஸ்மில்லான்னு வாய் நிறைய ஓதக்கூடாது, பிஸ்மில்லான்னு ஓதக்கூடாது. அதே போல் அல்ஹம்து லில்லான்னு ஓதக்கூடாது, அல்ஹம்து லில்லான்னு ஓதணும். எப்போ வந்து அல்லாஹ்னு வாய் நிறைய சொல்லணும், உதாரணம் அல்லாஹு அக்பர் இன்னல்லாஹ, அது மாதிரி நேரங்களில்
அல்லாஹுக்கு மேலே ஜபர் பேசுறதுன்னு சொன்னால் அல்லாஹு உல்லாஹு அப்படி வாசிக்கணும். அந்த அல்லாஹுக்கு மேலே எது மேலே அதுக்கு முன்னால் உள்ள எழுத்தை பார்ப்போம். இந்த மாதிரி எழுத்துக்கள் இருந்துச்சுன்னா இப்படி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா, இப்போ இதை அல்ஹம்து லில்லான்னு இருக்குது, இதே வந்து ஹம்துல்லான்னு வாசிச்சோம், அலிஃப் போட்டு வாசிச்சோம், ஹம்துல்லா ஒருத்தர் பேசுகிறோம், ஹம்துல்லா ஹம்துல்லான்னு வாயினா சொல்லணும். ஆனால் அதே சமயத்தில் அல்ஹம்து அல்ஹம்து லில்லான்னு தான் சொல்லணும், அல்ஹம்து லில்லான்னு சொல்லக்கூடாது. இந்த அல்லாஹை எப்படி சொல்லணுங்கிறத சொல்லியாச்சு. அல்லாஹுக்கு முன்னால் அவுது பில்லா அப்படி தான் சொல்லணும், அவுது பில்லான்னு சொல்லக்கூடாது. பிஸ்மில்லா, இந்த அல்லாங்கிற இடத்துக்கு முன்னால் ஜேர் வந்ததுனால, அல்லாஹுக்கு கீழே லில்லான்னு வந்ததுனால இந்த அல்லாஹை மெல்லினமாக சொல்லணும். அல்லாஹுக்கு மேலே ஜபர் வந்துச்சுன்னா அல்லாஹு அக்பர் இருந்தாலும், அதேமாதிரி ஹம்துல்லான்னு வாசிக்கிற மாதிரி இருந்தாலும் வாய் நிறையா சொல்லணும் அல்லாஹ் என்பது. ஆக இந்த பாடத்திற்கு இடையிலேயே அல்லாஹு எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம், புரிஞ்சுங்களா. அடுத்தது இதில் அந்த அல்லாஹுடைய உதாரணம்னு சொன்னோம், கொல்ஹு அல்லாஹு அஹத், இப்படி இந்த இருக்குது அல்லாஹுன்னு இருக்குது. இந்த அல்லாஹுக்கு முன்னால் ஜபர் இருக்கிறதுனால குல் ஹுவல்லாஹுன்னு சொல்லணும், குல் ஹுவல்லாஹுன்னு இல்லை குல் ஹுவல்லாஹுன்னு சொல்லணும். அதே போல் அல்லாஹு சமதுன்னு சொல்லணும். ஆக அல்லாஹுவை பற்றிய அல்லாஹுவை சொல்ல வேண்டிய விதத்தையும் நம்ம சொல்லிட்டோம். அப்போ அல்லாஹுவை போலவே ராவும் இருக்குது, இந்த ராண்டு எழுத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ராவும் அல்லாஹுவை போல தான். எப்படி ராங்கிற எழுத்து மேலே எது இருந்தாலும் அழுத்தமாக சொல்லணும், இது அழுத்தமாக சொல்லணும், ரா ரூ சொல்லணும். உதாரணமாக பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹ்மானிர் ரஹீம், ரேக்கு மேலே ஜேர் இருக்கிறதுனால. அதே சமயத்தில் ரேக்கு கீழே ஜேர் இருந்தால் மெல்லினம் ரி ரிஸ் ரிஹ்வா மெல்லினமாக சொல்லணும், ரி ராக்கு மேலே இருந்தால் ரா ரூ கீழே பிள்ளைங்க ரி. அதே தான் அல்லாஹுவே, அல்லாஹுக்கு மேலே இதாக இருந்துச்சுன்னா அல்லாஹ் உல்லாஹ் ஹம்துல்லாஹ், கீழே இருந்துச்சுன்னா அல்ஹம்து லில்லா பிஸ்மில்லா அவுது பில்லா. ஆக இதுக்குள்ளே நம்ம விஷயத்தை சொல்லிக்கிட்டோம். ஒன்று, இப்போ இந்த வாவும் யாவும் எப்போ வந்து லாங் லெட்டருக்காக போகும் பொழுது இவ்வு ஈன்னு வாசிக்கக்கூடாது, புரிஞ்சுங்களா. சுக்குன் என்பது தமிழ் எழுத்துக்குள் வரக்கூடிய புள்ளியை போல, அவற்றை சில வேறுபாடுகள்னு சொல்லமில்ல, இவைகளில் வந்து புள்ளி உள்ள எழுத்து தான். இந்த புள்ளி உள்ள எழுத்துக்கள் இப் இஜ்னு சொல்லணும், இப்னு சொல்லக்கூடாது, இதை இத்துன்னு சொல்லணும், இது சொல்லணும். அடுத்ததில் இந்த இம்மு இன்னுங்கிறத வந்து இந்த ரெண்டு எழுத்துக்களும் இசை எழுத்துக்களாக இருக்கிறதுனால இதில் நீங்கள் சுக்குன் போட்டிருந்தீங்கன்னா எல்லா நேரத்திலும் இன்னு இம்முன்னு வராது, எல்லா நேரத்திலும் இன் இம் என்று வரக்கூடாது. அதில் வித்தியாசம் இருக்கிறதுனால தான் சில வித்தியாசங்களும் இதை கோடிட்டு காட்டுறோம். அதே போல் வாவுக்கும் யாவுக்கும் சுக்குன் வரும் பொழுது எல்லா நேரத்துலையும் இ இவ்வுன்னு வாசிக்க முடியாது, எந்த நேரத்தில் இவ்வுன்னு வாசிக்க முடியாது, இந்த இரண்டு எழுத்துக்களும் நெடிலாக பயன்படுத்தப்படும் பொழுது, இந்த இரண்டு எழுத்துக்களும் நெடிலாக ஜேர் வரும்போது யாவா அங்கே வந்து இன்னு வாசிக்கக்கூடாது, பேச வரும்போது இன்னு வாசித்தோம்னா இங்கே நெடிலாக நீட்டல் லெட்டராக வாசிக்க முடியாது. அதனால் இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு சொன்னாக்கா, இதில் இந்த வாவு இ வாவுக்கும் யாவுக்கும் புள்ளி வரும்பொழுது சுக்குன் வரும்பொழுது அதனை நாம் இவ்வு இ என்று வாசிக்க முடியாது, அது லாங் லெட்டரில் நெடிலாக பயன்படுத்தும் பொழுது பயன்படுத்தும், நம்ம அதை மாதிரி செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது, இ இவ்வுன்னு வாசிக்கக்கூடாது. இப்போ கொத்துப்பஜ்ஜத்து இவ்வு இ சொல்லிட்டோம், இம்மு இன்னை பற்றி சொல்லிட்டோம். இப்போ இதில் சின்ன ஒரு இணைப்பு வேறு நம்ம சொல்லலான்னு இருக்கணும், என்ன இணைப்பு சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், அப்போது நீங்கள் கேட்கலாம் இந்த ரஹீம் மட்டும்தான் உதாரணமாக இல்லை, அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இங்கேயும் பாருங்கள் ஜேருக்கு அடுத்து யா வந்ததுனால மீன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இப்போ இதை நம்ம எழுத போனோம்னு சொன்னோம்னா ஆலமீன் அப்படிங்கிறத மீ இ இன் மீன் வந்துடும், மீன் வந்துடும், இது தப்பாக போயிடும். அப்போ என்ன செய்யணும், மீன் நீள எடுத்து இருக்கும் பொழுது இந்த இடத்துக்கு புள்ளி வைக்க வேண்டும், நீளமாக நம்ம வாசிக்கும் பொழுது இந்த ஏவை வந்து புள்ளி வச்ச இ என்று வாசிக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம விளங்குறோம். சரி, அதே போல் கைரில் மக்தூபின்னு சொல்லணும், கைரில் மக்தூபின்னு சொல்லும் பொழுது இந்த லோ பெசுலு வாவுக்கு சுக்குன்னு போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல இது நீள லெட்டரை படுத்தும் பொழுது இதை வந்து இவ்வுன்னு இங்கே சொல்லக்கூடாது, ஏன்னு சொன்னால் மகு
மகளூ பி அப்படின்னு சொன்னோம்னா இது தப்பாக போயிடும். எப்படி சொல்லணும்? மகளூபி. ஆக நமக்கு என்ன தெரிய வருது? இவ்வு ஈயும் லாங் லெட்டராக வரும்பொழுது அந்த ஈ இவ்வுன்னு வரக்கூடாது. சுக்குன் போட்டு இருந்தாலும், சுக்குன் போட்டிருப்பாங்க, அரபு நாட்டு குரானில் போட மாட்டாங்க, இந்தியா பாகிஸ்தான் குரானில் வந்து ஈ இவ்வுன்னு சுக்குன் போட்டிருப்பாங்க. அதை வந்து நாங்கள் ஏற்கனவே குரானை வச்சு, அரபு நாட்டு குரானும் இந்தியா குரானும் வச்சு வித்தியாசம் சொல்லியிருக்கிறோம். இன்ஷால்லாம் நம்ம இதனுடைய தொடரில் கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சொல்லலாம் ஈ இவ்வுன்னு அந்த குரானில், அரபு நாட்டு குரானில் இவ்வு ஈ என்பது இன்று போல் வாசிக்கிற மாதிரி அந்த இடத்துல சுக்குன்னு போட மாட்டாங்க. இந்தியா குரானில் போட்டிருப்பாங்க, அரபு நாட்டு குரானில் போட்டிருக்க மாட்டாங்க. இந்தியா குரானில் இந்த மாதிரி சுக்குன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் இதை நீல லெட்டராக தான், நெடிலாகத்தான், நீட்டமாகத்தான் வாசிக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இதில் என்ன இன்னொன்று நம்ம சொல்ல வேண்டியிருக்குன்னு சொன்னால், குல்ஹு அல்லாஹு அஹது சொன்னோம், வலம் யூலது சொல்லும், வலம் யூலது அப்படிங்கும் பொழுது மீம் சுக்குன்னு இருக்கும் பொழுது வலம் யூலது சொல்லணும். வலம் யூலது சொல்லக்கூடாது. ஏன் அப்படிங்கிறத நம்ம பின்னால் சொல்லுவோம். வலம் யூலது அதிலே வந்து பாருங்கள், யூ அப்படிங்கிறத வந்து ஏக்கு அடுத்து வாவுக்கு சுக்குன்னு வந்திருக்கு. வாவுக்கு சுக்குன்னு வந்து நம்ம அங்கே சொன்ன மாதிரி லாங் லெட்டராகும் பொழுது யுவ்லதுன்னு சொல்ல மாட்டோம், வலம் யுவ்லதுன்னு சொல்ல மாட்டோம். அப்படி வளம் யுவ்லதுன்னு சொன்னோம்னா தப்பாக போயிடும், யு லது தப்பு, வளம் யுவ்லதுன்னு வராது. ஆக இந்த இடத்துல வளம் இந்த இவ் வராமல் வளம் யூலதுன்னு வாசிக்கணும். புரிஞ்சுங்களா? வளம் யூலது. சரி, இதற்கு இடையில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்ல போகிறோம். இது போன்ற உதாரணங்கள் குரானில் நிறைய வருது. இந்த உதாரணம் எதுக்கு சொல்ல போகிறோம்னா, இது போன்ற உதாரணங்கள் குரானில் நிறைய வரும், அதே நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. எப்படி சொன்னோம்னா பாருங்கள், உல்ஹு அல்லாஹு அஹதுன்னு நிறுத்துகிறோம். உல்ஹுவல்லாஹு அஹது பொதுவாக எழுத்துக்களை, குரான் ஆயத்துக்களை நிறுத்தும் பொழுது கடைசி எழுத்துக்கு சுக்குன்னு தான் வரும். உதாரணமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமின்னு இருக்கும். நம்ம எப்படி ஓதுறோம்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சுக்குன்னு கொடுத்து தான் நிறுத்தணும். அப்போ குரான்கள் வந்து எந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணுறோமோ, நிறுத்துகிறோமோ, அந்த இடங்கள் அந்த இடங்கள் வந்து சுக்குன் வந்துடும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனன்னு எழுதிருக்கும். நீங்கள் என்ன குரானில் பாருங்கள், குரானில் பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனன்னு இருக்கும். நம்ம எப்படி ஓதுவோம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீமின்னு இருக்கும். அர் ரஹ்மானிர் ரஹீமின்னு நம்ம ஓதலை, அர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுவோம். அடுத்து மாலிக்கின்னு ஓதுவோம். அதே நம்ம சேர்த்து ஓதும் பொழுது அர் ரஹ்மானிர் ரஹீமி மாலிகி யௌமித்தீன் சேர்த்து ஓதும் பொழுது இந்த மீ வரும். சேர்க்காமல் ஓதும் பொழுது ஸ்டாப் பண்ணும்போது சுக்குன் மீது ஸ்டாப் ஆகும், சுக்குன் மீது ஸ்டாப் ஆகும். அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன், ஆனால் தீனின் இருக்கும், தீன் நம்ம நிறுத்துகிறோம். சரி, அதே போல தான் குல் ஹுவல்லாஹு அஹதுன் அப்படின் இருக்கும். எப்படி இருக்கும்? குல் ஹுவல்லாஹு அஹதுன் எழுதியிருக்கும் குரானை பாருங்கள். துன் எழுதியிருக்கும், நம்ம அஹது அப்படின்னு நிறுத்தம். அப்படின்னு அர்த்தம் குல் ஹுவல்லாஹு அஹது சுக்குன். நம்ம ஸ்டாப் பண்ணும்போது சுக்குன் வருதுன்னு சொன்னோமா, இதுதான் உதாரணம், குல் ஹுவல்லாஹு அஹது. சரி, அல்லாஹு சமதுன்னு இருக்குது, குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு சமதுன்னு இருக்குது. நீங்கள் நிறுத்துறீங்கன்னா குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு சமது. இதில் வந்து ரெண்டு மூன்று விஷயங்களை ஒன்றா நம்ம கற்றுக்குறோம், நல்லா புரிஞ்சுங்க. குல் ஹுவல்லாஹு அஹதுங்கிறது நிறுத்தும் பொழுது இந்த தாளுங்கிறது நம்ம சொன்ன குத்துபு ஜத்து ஜம்பிங் லெட்டரில் கட்டப்பட்டதுனால குல் ஹுவல்லாஹு அஹது அஹத் சொல்லக்கூடாது. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் சொல்லக்கூடாது. கடைசி லெட்டர் தாலு சுக்குன்னு வரும் பொழுது அது ஜம்பம், அல் குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு சமது சொல்லுவோம். ஆனால் எப்படி இருக்கும்? குல் ஹுவல்லாஹு அஹதுன் அல்லாஹு சமது அப்படின்னு எழுதியிருக்கும். நம்ம நிறுத்தும் பொழுது குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு சமது இப்படி நிறுத்தணும். அதே நிறுத்தணும் என்பதற்காக குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் தப்பு. ஏன்னா கடைசி லெட்ரு கல்கலான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கல்கலா ஜம்பிங் லெட்டர் நம்ம சொல்லிக்குவோம். நம்ம விளங்குறதுக்காக அல்லாஹு அஹது அப்படி ஒரு ஜம்ப் பண்ணிக்கும், அது அல்லாஹு சமது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜம்ப் பண்ணலை, சொல்கிறோம் அந்த மாதிரி ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது தான் அல்லாஹு அஹது. சரி, இப்படி நிறுத்தும் பொழுது அல்லாஹு அஹது அல்லாஹு சமதுன்னு சொல்கிறோம். ஒரு மனிதன் ஆசைப்பட்றாரு குல் அல்லாஹு அஹது அல்லாஹு சமது சேர்த்து ஓதுன்னு ஆசைப்பட்றாருன்னா எப்படி ஓதலாம் அப்படின்னா, இப்போ
குல்ஹுவல்லாஹு அஹதுன் அப்படின்னு இருந்துச்சு. குல்ஹுவல்லாஹு அஹதுன் அப்படின்னு இருந்துச்சு இருந்துச்சா. இந்த அல்லாஹு சமதில் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க அவங்க பாருங்க, இந்த அஹதுன் என்பதை இப்படி பிரிச்சுங்க, து இன் துன் பிரிச்சுங்க, அஹ துன் அதாவது அஹ அஹதுன் இப்படி பிரிச்சுங்க. உள்வல்லாஹு அஹதுன் இருக்கா, இந்த தன்வீனை இன்னு கொடுத்து பிரிக்கலாம். அஹதுன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கணும், அது தன்வீன் எழுத்து வந்து இன்னும் முடியும், அதே போல் சுக்குன் உள்ள நூனும் இன்னும் முடியுங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். அஹது அப்படிங்கிறது அஹதுன்னு இப்படி பிரிச்சிட்டோம்னா, இந்த அஹதுன்னு சேர்த்துட்டு இந்த நூனை கொண்டு போய் அல்லாஹில் சேர்க்கும் பொழுது இப்படி வந்துடும். இங்கே பாருங்க, துன் எழுதியிருக்கோமா, உள்வல்லாஹு அஹது நில்லாஹு சமதுன்னு ஊற்றணும். எப்படி வந்துடும், இதை பார்க்க வேண்டிய விஷயம், நிறுத்துனா எப்படி ஓதுவது, குல்ஹுவல்லாஹு அஹது அஹதுன்னு நிறுத்தக்கூடாது. ரெண்டையும் சேர்த்து ஓதும் பொழுது குல்ஹுவல்லாஹு அஹதுன் அல்லாஹுங்கிற சேர்க்கும் பொழுது ஒரு சின்ன நூன் ஒன்று இங்கே போட்டுக்க வேண்டியதுதான். குல்ஹுவல்லாஹு அஹது நில்லாஹு சமது வந்துச்சிங்களா. நிறுத்தும் பொழுது இது கல்கலா எழுத்து ஜம்பிங் லெட்டர்னு ஒன்று விளங்கிக்கிறோம். அது மட்டும் அல்லாமல் இந்த அல்லாஹு சமதுங்கிறத சேர்த்து ஓதணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த எழுத்தோடு நீங்கள் சேர்த்து ஓதணும்னு சொன்னீங்கன்னா, அஹதுன் என்பதை அடுத்த எழுத்து அல்லாஹ் இருக்கிறதுனால நீங்கள் நிறுத்துனீங்கன்னா அல்லாஹு அஹது அல்லாஹுன்னு வாய்னதே சொல்லுவீங்க, அல்லாஹு சமதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் ஜாயின் பண்ணும் பொழுது மெல்லினமாக தள்ளி போடும். அதுதான் குல்ஹுவல்லாஹு அஹது நில்லாஹு சமதுன்னு வந்துடும். ஏன்னா அல்லாஹுக்கு முன்னால் ஜேர் இருக்குது, ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அல்லாஹின் எழுத்துக்கு முன்னால் ஜேர் வந்தாக்கா லில்லா மெல்லினம் சொன்னோம் பாருங்க. குல்ஹுவல்லாஹு அஹது நில்லாஹு சமது, இது யாரும் ஓத மாட்டாங்க. இப்படி ஓதுனா ஆச்சரியமாக பார்க்கக்கூடாது, இப்படி ஓதுறதுக்கு குரானில் வழிவகை இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. சேர்த்து ஓதும் பொழுது எப்படி ஓதணும், சட்டம் தெரிஞ்சவங்க தான் ஓதணும், அந்த சட்டங்கள் தெரிஞ்சவங்க ஓதணும். அப்போ தான் நீங்கள் ஏன் இப்படி ஓதுனீங்கன்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியும். அப்படி இல்லாமல் நான் ஓதுனேன் எதுக்கு ஓதுனேன்னு தெரியாது, அவர் ஓதனத்தை பார்த்து சொல்லணும், நீங்கள் ஓதனத்தை பார்த்து சொல்லுவீங்க ஏங்கிறத கேட்டுக்குங்க. இதுதான் குல்ஹுவல்லாஹு அஹது அப்படின்னு நிறுத்தலாம், அல்லாஹு சமதுன்னு ஓதணும். சேர்த்து ஓதுனீங்கன்னா குல்ஹுவல்லாஹு அஹது நில்லாஹு சமது. இது போன்ற உதாரணங்கள், அதாவது குரானில் ஒரு எழுத்தை ஒரு ஆயத்தை நிறுத்தும் பொழுது ஒரு விதமாகவும் அடுத்த ஆயத்தோடு சேர்க்கும் பொழுது வேறு விதமாக வரக்கூடிய நிறைய உதாரணங்கள் குரானில் இருக்குது. அதையெல்லாம் தனியாக எடுத்து ஒரு பாடம் ஒன்று இருக்குது அதுக்குன்னு, நூனுடைய எழுத்துன்னு சொல்லி நூன் எழுத்து வரக்கூடிய இணைப்பு எழுத்துக்கள் வரும் பொழுது அவைகளை சேர்த்து வரக்கூடிய ஒரு பாடம் முழுமையாக இருக்குது, அதை நம்ம அப்போ சொல்லுவோம். இருந்தாலும் இங்கே தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அல்லாஹுங்கிற வார்த்தையை பற்றியும் நம்ம சொல்லிட்டோம், அல்லாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னால் அதே போல் ஒரு ஆயத்துக்களை இன்னொரு ஆயத்தோடு இணைச்சி எப்படி ஓதுறது, அப்போ எப்படி மாறும் அப்படிங்கிற நம்ம இப்போ சொல்லியிருக்கிறோம். முக்கியமான பாடங்களை நல்லா கவனிச்சுக்கணும். சுக்குன் பாடங்களில் எல்லா விஷயங்களும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் திரும்ப ஒருத்தரை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் கிளியராக தீர்ந்துடும். எது சொல்லப்பட்டிருக்குது, எது சொல்லப்படலை, எது புரியுது, எது புரியலை அப்படிங்களுக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை நம்ம இத்தனை இதோட நம்ம முடிச்சுக்கிறதுக்கு காரணம் என்ன சொன்னோம்னா, இதனை தொடர்ந்து இந்த இம்மு இன்னுங்கிற எழுத்துக்கு நம்ம அடுத்த பாடத்துக்கு போக வேண்டியிருக்குது. அந்த பாடங்களை பொறுத்த வரைக்கும் அது குரான் ஓதக்கூடிய இலக்கண பயிற்சி, அது தஜ்வீத் என்று சொல்லக்கூடிய இலக்கண பயிற்சியோடு சேர்ந்தது. அரபி படிக்கிறவங்களுக்கு அது பற்றி வந்து முக்கியமான விஷயமும் அல்ல, குரான் ஓதுறவங்களுக்கு அது முக்கியமான விஷயமாக இருக்கிறதுனால அது ஒரு தனிப்பாடமாக இன்ஷா அல்லாஹ் அடுத்ததை நம்ம சொல்ல இருக்கிறோம். இத்துடன் இந்த இதை நம்ம முடிச்சுக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.